தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவே கலக்கிட்டு இருக்கவர் தான் தனுஷ். இவர் நடிப்பால் நிறைய விருதுகளை பெற்றிருக்காரு. அப்படி இவர் நடிப்பில் அசத்துன இந்த சீன்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லைனா இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் போய் கண்டிப்பாக பாருங்கள். காதல் கொண்டேன் படத்தில் தனுஷ் வினோத்துன்ற கேரக்டரில் பண்ணியிருப்பார். கிளைமேக்ஸ் சீனில் அவர் திவ்யா திவ்யான்னு அவர் காதலுக்காக சண்டை போடுற சீனில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பார். அதில் கடைசியில் இறந்தும் போயிடுவார். இது அவர் சினிமா வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான சீனாக அமைஞ்சிருந்துச்சு. அடுத்ததாக புதுப்பேட்டை. புதுப்பேட்டை படத்தில் கொக்கி குமார்ன்ற கேரக்டரில் அசத்திருப்பார் நம்ம தனுஷ். அதில் முக்கியமாக ஒரு சீனில் தனுஷ் எதிரணிக்கிட்ட மாட்டிக்கிட்ட அடி வாங்குற சீனில் ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பார். தனுஷ் லைஃப்பில் அவரையே அவருக்கு அடையாள காட்டின படம் தான் இந்த புதுப்பேட்டை. இதுக்கடுத்தபடியாக பொல்லாதவன் வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் அவர் வண்டியை தொலைச்சிட்டு தேடுற படம். இந்த படத்தில் ஒரு சீனில் தனுஷை ரவுடியாக வர டேனியல் மிரட்டுறப்ப போடுறான்னு சொல்கிற டைலாக்ஸ் செம்மையாக இருக்கும். இது யங்ஸ்டர்ஸால் ரொம்ப விரும்பப்பட்ட டைலாக்னு தான் சொல்லணும். செல்வராகன் எழுத்துல யுவன் இசையில் தனுஷ் கலக்கின படம் தான் யாரடி நீ மோகினி. இந்த படத்தில் நயன்தாரா கூட பிரச்சனையானதுக்கப்புறம் ஒரு சீனில் ரகுவரனும் தனுஷும் பேசுகிற சீன் ரொம்ப சென்டிமெண்ட்டாகவே இருந்திருக்கும். இந்த படம் தனுஷ்க்கு ஒரு ட்ரேட்மார்க்கான படம் தான் சொல்லணும். அடுத்ததாக ஆடுகளம். தனுஷ் பொல்லாதவனுக்கு அப்புறம் வெற்றிமாறன் கூட சேர்ந்து நடித்த படம் தான் ஆடுகளம். இந்த படம் சேவல் சண்டை பற்றின ஒரு படம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான சீனில் சேவல் சண்டையை ஸ்லோ மோஷனில் இருக்கும். அதில் தனுஷ் ஆக்டிங்கில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பார். இந்த படத்துக்காக தனுஷ் நேஷனல் அவார்டு கூட வாங்கியிருந்தார். செல்வராகவன் கூட தனுஷ் மீண்டும் இணைந்து நடித்த படம் தான் மயக்கம் என்ன. இந்த படத்தில் தனுஷ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போயிருக்கிற சீன் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் இடம்பெறலனாலும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நல்ல ஒரு பேர் வாங்கியிருந்துச்சு. இதுக்கடுத்ததாக த்ரீ. தனுஷை வச்சு அவங்க மனைவி ஐஸ்வர்யா தனுஷ் இயக்கின படம் தான் த்ரீ. இந்த படத்தை சொன்னாலே இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் ஞாபகம் வரும். இதில் தனுஷ் ரொம்ப அழகாக அழுது நடித்து பார்க்குறவங்களையும் அழ வச்சிருப்பாரு. இதுக்கடுத்ததாக மரியான். மரியான் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு வெளிவந்து அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத படம் தான் இது. இதில் முக்கியமாக ஒரு சீனில் தனுஷ் பார்வதி கூட ஃபோனில் பேசுவார். அந்த சீன் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் தம்பி என்னை இப்போவே கொண்டுடு இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவேன்னு பேசுகிற டைலாக் தனுஷை ஃபேமஸாக ஆகிருச்சு. அடுத்ததாக வேலையில்லா பட்டதாரி. வேலையில்லா பட்டதாரி படத்தில் தனுஷ் வேலை இல்லாத இன்ஜினியர் மனசில் நீங்கள் அதை இடம் பிடிச்சிட்டாரு. அந்த படத்தில் இன்ஜினியர் படிக்கிறதுல என்ன கஷ்டன்றதை ஒரு டைலாக்ல அழகாகவே பேசி அசத்திருப்பார் தனுஷ். இந்த சீன் தனுஷ்க்கு பல இன்ஜினியர் ஃபேன்ஸை சேர்த்துருச்சுன்னு தான் சொல்லணும். இதுக்கு அடுத்ததாக கொடி. தனுஷ் ஃபர்ஸ்ட் டைம் டபுள் ஆக்ஷனில் நடித்த படம் தான் கொடி. அண்ணன் தனுஷ் இறந்ததுக்கப்புறம் தம்பி தனுஷ் அண்ணனை அவதாரம் எடுத்து வரப்ப கொடி பறக்க தான் சாங் வரும். இந்த சாங்கில் தனுஷ் ஸ்டார்டிங்கில் வெளியே வர சீன் ரொம்ப மாசாகவே இருக்கும். இந்த சீன் கொடி படத்தில் எல்லாருக்கும் ஒரு ஃபேவரேட்டான சீன் தான் சொல்லணும். இந்த சீன்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாய், திஸ் விஷால். யூ வாட்சிங் மீ ஆன் தமிழ் படம். ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஆன் திஸ் ப்ளீஸ் டூ வாட்ச் தமிழ் படம். காட் பிளஸ்.